நேரு வீதி ஜவுளி வியாபாரிகள் சங்க துணைத் தலைவர் இசை கலைவன் மாநில முதலமைச்சர் ரங்கசாமிக்கு விடுத்துள்ள கோரிக்கையில், கொரோனா நோய் தொற்று இரண்டாவது அலை காரணமாக புதுச்சேரியிலும் பிற மாநிலங்களிலும் தொடர்ந்து ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதாகவும், இதனால் சிறு குறு மற்றும் நடுத்தர வர்த்தக தொழில் சார்ந்த அனைத்து வணிகர்களும் வருமானம் இழப்பும் நிதி நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொரோனா நோய் தொற்று முதல் அலையின் போது வணிகர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார சரிவை கருத்தில் கொண்டு அவர்கள் செலுத்த வேண்டிய இஎம்ஐ மற்றும் இதர கடன்களுக்கு மத்திய அரசால் அளிக்கப்பட்ட நிவாரணம் மற்றும் கடனை திருப்பி செலுத்த கூடுதலாக கால அவகாசம் போன்ற சலுகைகள் இப்போது அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இத்தகைய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் மற்ற 12 மாநில முதலமைச்சர்களுடன் சேர்ந்து கூட்டு முயற்சியாக மத்திய அரசிற்கு தற்போது வணிகர்கள் செலுத்த வேண்டிய கடன்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்க வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் நமது புதுவை மாநில முதலமைச்சரும் தற்போது புதுச்சேரியில் உள்ள வணிகர்களின் நிதி சுமையை கருத்தில் கொண்டு அவர்களை நம்பியுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் மத்திய நிதியமைச்சர் மற்றும் ரிசர்வ் வங்கி கவர்னர் அவர்களுக்கு வணிகர்கள் செலுத்த வேண்டிய கடன்களுக்கு 6 மாத கால அவகாசம் வழங்க வலியுறுத்தி கடிதம் எழுத வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து மாநில அரசிற்கு செலுத்த வேண்டிய மின்வரி, தண்ணீர் வரி, வீட்டு வரி, தொழில் உரிமம் வரி போன்றவற்றிற்கு சலுகைகளும் அதனை செலுத்துவதற்கு கூடுதல் கால அவகாசமும் தந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என நேரு வீதி வணிகர்கள் சங்கம் சார்பாகவும் இதர வணிகர்கள் சங்கம் மூலமாகவும் கேட்டுக்கொள்வதாக நேரு வீதி வியாபாரிகள் சங்க துணைத் தலைவர் இசை கலைவன் மாநில முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.